Hey folks, welcome to Only Indian Make Digital Channel. This is our first video. And in the channel, we will support Indian products. Indian products will review in the channel. அந்த ப்ராடக்ட்டை மக்களாகி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். அண்ட் இது நம்ம முதல் வீடியோ அப்படிங்கிறக்காக ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் நம்ம தமிழ்நாடு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கோகோனட் ட்ரீ கிளைம்பர். தென்னை மரம் மட்டும் இல்லைங்க, பாம் ட்ரீஸ் அதாவது பனைமரங்களையும் இந்த ட்ரீ கிளைம்பரை வச்சு நம்ம மேலே ஏறி தேங்காயாகட்டும் இல்லை பனங்காயாகட்டும் இதையெல்லாம் பறிக்க முடியும். கம்பெனியோட யங் சிஇஓ அந்த ப்ராடக்டை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஆர்டெக் அப்படிங்கிற கம்பெனியிலிருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது தென்னை பனைமரம் ஏறக்கு வந்து அதுக்கான ஒரு கருவிகளை வந்து வடிவமைச்சிருக்கோம், இன்னோவேட் பண்ணியிருக்கோம். அந்த கருவிகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு மாடல்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்எல் 50 அப்படிங்கிற மாடல், நம்ம இந்தியன் நேட்டிவ் வெரைட்டிஸ் இருக்கு இல்லைங்களா தென்னை மரங்கள், நாங்கள் இது வந்து அதிகமாக கொடுத்துருக்க மாடல். இது மார்க்கெட்டில் வந்து 6000 ப்ளஸ் யூனிட்ஸ் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாடலோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். இப்போ நான் இப்போ கையில் எடுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டாப் ஃப்ரேம், நம்ம ஃபஸ்ட்டு உட்கார்றதுக்கான ஃப்ரேம். நெக்ஸ்ட்டு வந்து பாட்டம் ஃப்ரேம் ஆர் லெக் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம காலில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஃப்ரேம் இது. ஸோ அண்ட் தென் ஆஸ் யூஸ்வல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கும். இதில் வந்து ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி பெல்ட்டு, இது வந்து ஒரு ஹாஃப் பாடி சேஃப்டி பெல்ட்டு. இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேஃப்டி 100% இருக்குது. முதல்ல கண்டிப்பாக நம்ம சேஃப்டி பெல்ட்டு போடணும். இப்போ இந்த பெல்ட்டை ஃபஸ்ட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எடுத்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ரிங் எப்படி பிடிக்கணும், இந்த ரெண்டு டீரிங், இந்த ரெண்டு டீரிங் நம்ம ஃப்ரண்ட் ஷோல்டரில் வரணும். இப்போ கழட்டி விட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பேக் மாட்டுற மாதிரி தான், ஒரு பேக் பேக் மாட்டுற மாதிரி. இப்போ இதில் வந்து இது டாப் ஃப்ரேம், நம்ம உட்காரக்கூடிய ஃப்ரேம் இது டாப் ஃப்ரேம். இது வந்து பாட்டம் ஃப்ரேம், நம்ம லெக்கில் எடுக்கக்கூடியது பாட்டம் ஃப்ரேம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ரேம் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாட்டம் ஃப்ரேமில் இதை வந்து லிஞ்ச் பின்னு சொல்லுவோம், லிஞ்ச் பின் இல்லைனா டிராக்டர் பின்னு சொல்லுவோம். இது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் லோடடாக இருக்கும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி தம் ஃபிங்கரில் சப்போர்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இதை இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது வந்து ஒரே பர்சன் தான் பண்ணணும் சரிங்களா. பண்ணிவிட்டு மரத்துக்கிட்ட கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம லெஃப்ட் ஹேண்டை வந்து ரப்பரில் பேலன்ஸ் பண்ணிக்கணும். பேலன்ஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம லிஞ்ச் பின்னை எடுத்துகிட்டு பேக் சைட்லேருந்து இப்படி போட்டுட்டு தள்ளி விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி இந்த பின்னோட டச் ஆகிருச்சு அப்படின்னா இது ப்ராப்பராக லாக் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிலமட்டத்திலேருந்து ஒரு 1.5 அடி நமக்கு எங்கே வேணுமோ அந்த ஹைட்டில் நம்ம செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த பின்னை மேலே தூக்கிட்டு கொஞ்சம் நான் இதை கேப் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு 1.5 அடி நம்ம கால் தூக்குற ஹைட்டு, இந்த ஹைட்டு ஓகே அப்படிங்கிறனால நான் இப்படி செட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பாட்டம் ஃப்ரேமை நம்ம இப்போ செட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாப் ஃப்ரேமை இந்த பாட்டம் ஃப்ரேமுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டாப் ஃப்ரேம்லேயும் இதே மாதிரி இந்த லிஞ்ச் பின் சொன்னோம் இல்லைங்களா, பாட்டம் ஃப்ரேமில் நீங்கள் இங்கே பார்த்தீங்க இல்லையா, இதே மாதிரி இந்த லிஞ்ச் பின்னை வந்து நம்ம இப்படி ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஒரே பர்சன். ஸோ இந்த மாதிரி பேக் சைடில் நின்றுட்டு ஒரே ஆள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இதுவும் போட்டுட்டிங்க அப்படின்னா லாக் ஆகிடும். இதில் வந்து நம்ம இந்த கிரித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு வந்து லிவர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த லிவர்ஸை ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டு ஃபிங்கர் கேப்பில் நம்ம செட் பண்ணணும். மரத்துக்கும் ரப்பருக்கும் ரெண்டு ஃபிங்கர் இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணணும். இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாட்டம் ஃப்ரேமையும் டாப் ஃப்ரேமையும் லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் பெல்ட் இருக்குது. இந்த லிங்க் பெல்ட், இந்த லிங்க் பெல்ட்டை வந்து நம்ம இந்த இடத்துல அதுக்கு அதனுடைய கனெக்டரில் லாக் பண்ணணும். ஏன்னா நம்ம ஏறி இறங்கும் போது நமக்கு இந்த ரெண்டு ஃப்ரேமுமே வேணும். இந்த பாட்டம் ஃப்ரேம் இல்லைனாலும் நம்ம இறங்க முடியாது, டாப் ஃப்ரேம் இல்லைனாலும் இறங்க முடியாது. ஸோ இந்த இதை லாக் பண்ணும். அதே மாதிரி இந்த சைடு அதாவது சைடும் இதே மாதிரி இந்த லாக் பண்ணும். ஸோ கரெக்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு 15-20 செகண்ட்ஸ் நம்ம இந்த ஃப்ரேமை வந்து செட் பண்ணிடலாம். இப்போ வந்து மர ஏறதுக்கு ரெடியாக இருக்குது.
செட் பண்ணிட்டோம். மரே மரத்தில் ஏறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ மட்டும்தான் நம்ம மரத்தை தொடணும், மற்றபடி நம்ம மரத்தை தொடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஃபஸ்ட் டைம் மட்டும் மரத்தை தொட்டுட்டு மரத்தை சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம காலை எடுத்து மேலே வைக்கணும். அதாவது பாட்டம் ஃப்ரேமில் இந்த குஷன்ஸ் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, இந்த குஷன்ஸ்க்கு கேப்பில் நம்ம வைக்கணும். ஸோ நம்ம ஷூ இந்த மாதிரி செப்பலில் ஷூ போடுறது பெட்டர். ஏன்னா இந்த ஸ்கொயர் டியூப் வந்து உங்களுக்கு அழுந்தும், வெறுங்காலில் ஏறுறத விட இதுக்குன்னு தனியாக கிளைம்பருக்குன்னு தனியாக ஒரு செப்பலோ ஷூவோ வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம குமிஞ்சு நம்ம ரெண்டு கையில் இந்த இடத்துல சென்டரில் பேலன்ஸ் பண்ணி ஃப்ரேமை மேலே எடுக்கிறோம். மேலே எடுத்துட்டு உட்காரணும் சரிங்களா. உட்கார்ந்தா நம்ம ரெண்டு கை எடுத்துக்கலாம். உட்கார்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லிங்க் பெல்ட், இந்த டாப் ஃப்ரேம்லேருந்து வர லிங்க் பெல்ட்டை வந்து நம்ம சேஃப்டி பெல்ட்டோடு இணைச்சிக்கிறோம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஓகே, இப்போ நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மரத்துக்கும் ரப்பருக்கும் வந்து ரெண்டு ஃபிங்கர் கேப்பு தான் இருக்கணும். இப்போ இந்த கேப்பை நான் ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஏன்னா நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம், இப்போ நம்ம ஒரு 3 அடிக்கு மேலே எடுத்துட்டோம். இப்போ மரம் வந்து சடனாக ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இந்த அளவுகளை குறைச்சிக்கிறேன். ஓகே, குறைச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் ஃப்ரேம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், இவ்வளோ கேப் இருக்கக்கூடாது. இப்போ நான் பாட்டம் ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி எந்திரிச்சு உட்காந்துட்டு இந்த பெல்ட்டை மேலே இழுத்துட்டு ஜஸ்ட்டு நம்ம இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணோம் அப்படின்னா அதே முன்னாடி வந்துடும். ஓகே, இப்போ நான் டாப்புக்கு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த மட்டையை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். உட்காந்துட்டு நம்ம ரெண்டு கையில் வேலை செய்யலாம். ஸோ எங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகானட் ட்ரீ கிளைம்பர், கோகோனட் ட்ரீ கிளைம்பர், பாம் ட்ரீ கிளைம்பர், அதுக்கப்புறம் ஆல் சீசன், அதாவது மழை காலத்தில் பாசம் பிடிச்ச மரத்துலையும் ஏறக்கூடிய வகையில் 2-3 மாடல்ஸ் இருக்குது. இது இது வரைக்கும் ஒரு 6,000+ யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம். என்னுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆன்லைன்லையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு அதனுடைய லிங்க்ஸை உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்லி இந்தியன் மேக் அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். B2B-லையும் வாங்கி நீங்கள் ரீசேல் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் 20-40% மார்ஜினில் B2B செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஒன்லி இந்தியன் மேக் மொபைல் அப்ளிகேஷனோட லிங்க்கையும் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்கோங்க. அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த சேனல் மூலமா ரிவ்யூ பண்ணப்படும். அதே மாதிரி இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் இந்தியன் மேட் ப்ராடக்ட்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி இன்னும் நிறைய புது ப்ராடக்ட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.